ಶ್ರೀ ವಿದ್ಯೋಪಾಸನಾಸಕ್ತಂ ಶ್ರೀ ವಿದ್ಯಾಪೀಠ ಭೂಷಣಂ ಶ್ರೀ ವಿದ್ಯಾ ಅಭಿನವ ಮಂದೇ ಶ್ರೀ ಕೃಷ್ಣಾನಂದ ಸದ್ಗುರು ಅನೇವರ್ಕಂ ಇನಿಯ ಕಾಲೈ வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். அன்னையின் அற்புத திருநாமங்கள் 1000 ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே ஒவ்வொரு திருநாமத்தை சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே பராசக்தியினுடைய இன்றைய திருநாமம் ஓம் கலாவத்தியை நமக, கலைகளின் நாயகிக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். ஆய கலைகள் 64 நிற்கும் ஏய உணர்வுக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் என்று சொல்லுவார்கள். ஆய கலைகள் 64 சதுஷ்டி கலாமையை நமக என்ற ஒரு திருநாமத்தை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். அப்படி ஆய கலைகள் 64 தேவியானவள் அருள் பாலிக்கின்றாள். அவள்தான் கலைகளின் நாயகி. ஒருவன் கலையிலே, நுண் கலையிலே அல்லது கலையிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு பராசக்தியின் அருள் பரிபூர்ணமாக வேண்டும். பராசக்தியினுடைய அருள் இருந்தால்தான் அவனால் கலைகளிலே தேர்ச்சி பெற முடியும். ஒரு உண்மையான கலைஞன் யார் என்று கேட்டால், யார் தூய மனத்தவனோ அவன்தான் உண்மையான கலைஞனாக இருக்க முடியும். ரசிக்க தெரிய வேண்டும். இந்த உலகத்திலே ரசித்தல் என்பது இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ரசிக்க தெரிந்தால்தான் அவன் கலைஞனாக முடியும். ஒரு பாடலை அவன் கேட்க தெரிந்தால்தான் அந்த பாடலை பின்னால் அவனால் பாட முடியும். பாடுவதற்கு முயற்சி பண்ண முடியும். பாடலை கேட்பது என்பது இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய கலை. ஒரு கலைஞனை விட ஒரு கேட்பாளன் மிகப்பெரியவன். ஏனென்று சொன்னால் அவன் பல்வேறு விஷயங்களை கேட்டு தனக்குள்ளே அறிவை வைத்திருக்கிறான். ஒரு நல்ல ரசிகன் இருந்தால்தான் அந்த சபையிலே ஒரு கலைஞனாலே மிளிர முடியும். அப்படி ரசிக்க வேண்டும். ரசிப்பவனுக்கு என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும். பொறுமையாக முதல்ல கேட்பாளன் முதல்ல ஒருவர் பேசினால் பேசுவதை முதல்ல என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு கேட்க வேண்டும். யார் பேசினாலும் சரி, பேச்சாளர் பேச்சு என்று மட்டும் இல்லை, ஒருவர் பேசினால், உலகத்திலேயே ஒரு கணவன் பேசினால் மனைவி முதல்ல கேட்டுக்கொள்ள வேண்டும், பிறகு கருத்தை சொல்ல வேண்டும். அவன் சொல்ல தொடங்கினே அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. அல்லது மனைவி பேசத் தொடங்கினால், சரி சரி உனக்கு தெரியும் மட்டுமில்லை எனக்கும் அதை பற்றி தெரியும், நீ பேசாமல் இரு என்று உடனே வாயை அடைக்கக்கூடாது. பொதுவாக யார் என்ன பேசினாலும் பேசுவதை முதலிலே செவி மடுக்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும். ஒரு நல்ல கேட்பாளன்தான் நல்ல வெளிப்பாடு உடையவனாக இருப்பான் என்று சொல்லுவார்கள். எ குட் லிசனர் என்று சொல்லுவார்கள். அப்படி நல்ல கேட்பாளனாக, அமைதியாக, பொறுமையாக, தூய மனம் உடையவனாக, ரசிப்பதற்கு தூய மனம் வேண்டும். சில பேர் ஜோக் சொன்னால் கூட அப்படியே இருப்பான். நம்ம சொல்றேன், ஜோக்கு சொல்லியிருப்பேன், சிரிங்கையா, ஓ ஜோக்கா அது அப்படிமா. ஏன்னா ஜோக்கு சொன்னால் ஜோக்கை சிரிப்பதற்கு அவனுக்கு என்ன வேணும்? தூய மனம் வேண்டும். தூய மனம் இருந்தால்தான் சிரிக்க முடியும். கள்ளத்தனம் உள்ளவர்களால் சிரிக்க வராது. அவன் மனம் தூயதாக இருக்கிற பொழுது அவன் சிரிப்பான், அவன் அழுவான். அவனாலே எந்த விதமான உணர்ச்சிகளையும் வெளிக்காட்ட முடியும். அப்போ உணர்ச்சிகளை வெளிக்காட்டினால்தான், உணர்ச்சிகளோடு இருந்தால்தான் அவன் அந்த கலையை ரசிக்க முடியும். ஒரு பாடல் கேட்பதாக இருந்தாலும், நாடகம் பார்ப்பதாக இருந்தாலும், இசையை ரசிப்பதாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும், ஓவியத்தை ரசிப்பதாக இருக்கட்டுமே, குற்றம் சொல்லுவது என்பது இல்லை. அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய அழகை ரசிப்பது, இயற்கையை ரசிப்பது. அப்படி எந்த கலையை நீங்கள், ஆய கலைகள் 64 கலைகள் சொல்லுகிறார்கள். நல்ல சமையல் பண்ணுவது ஒரு நல்ல கலை இல்லையா? சமையல் பண்ண வேண்டும். அழகாக அருமையாக சமைப்பவர்கள் இருக்கிறார்கள். நல்ல சமையல் பண்ணி கொண்டு வந்து வைத்த பிறகு அவன் எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் சாப்பிடுவான். சாப்பிட்ட பிறகு நன்றாக இருக்கிறது என்று ஒரு வார்த்தை என்றைக்காவது சொல்லி இருக்கிறானா என்று கேட்டால் நிச்சயமாக சொல்ல மாட்டான். மனைவி சொல்லிக்கொண்டே இருக்கிறாள், என்னங்க இவ்வளவு சமையல் பண்ணி போடுறேன், இவ்வளவு அழகாக எல்லாம் இருக்கிறது, எல்லா காய்கறிகளையும் அவ்வளவு பக்குவம் பார்த்து வாங்கி வருகிறேன், உங்களுக்கு இப்படியெல்லாம் சமைத்து போடுகிறேன், ஒரு நாளாவது நன்றாக இருக்கிறது என்று சாப்பிட சொல்லக்கூடாதா
என்று வாயு திறந்து கேட்டு விட்டாள். அவன் என்ன சொல்லுகிறான்? ஆமாம் ஆமாம், நான் பார் நான் சொல்கிறேன், அது நல்லதா ஒன்றும் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான். ஏனென்றால் பாராட்டுவது என்பது ஒரு பெரிய கலை, பாராட்டுவது என்பது மிகப்பெரிய விஷயம். யாரால் பாராட்ட முடியும்? மனப்பூர்வமான சிந்தனை உள்ளவர்களால் தான் பாராட்ட முடியும். அப்படி பாராட்ட முடியும். அவன் நினைத்து கொண்டே இருக்கிறான், இப்படி பொண்டாட்டி சொல்லிட்டா இன்னமும் நம்ம பாராட்டாமல் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு அப்படி ஒவ்வொரு பல நாள் அப்படி மனசை தயார் பண்ணிக்கிட்டே வர்றான். ஒரு நாள் சாப்பிட மத்தியானம் வீட்டுக்கு போகிறான். அவள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கூட இருக்கிறாள். இருந்தாலும் டைனிங் டேபிளில் சாப்பாடு எல்லாமே இருக்குது. அவள் எடுத்து வைத்து சாப்பாட்டை பரிமாறுறான். பரிமாறிட்டு இருக்கும்போது அவன் அன்னைக்கு முடிவு பண்ணிட்டான், இன்றைக்கி எப்படியும் சாப்பாட்டை நாம் கட்டாயமாக பாராட்டித்தான் தீர வேண்டும். அப்பொழுது அவன் சொன்னான், இன்றைக்கு இந்த குழம்பு வைத்தவள் கைக்கு தங்க வளையல் போட வேண்டும் என்று நினைக்கிறேன், அவ்வளோ அருமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் மனைவி கோபம் வந்து விட்டது. நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு சமைத்து போட்டிருப்பேன், இவ்வளவு நாள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன், அதையெல்லாம் விட்டு விட்டீர்கள், எனக்கு இன்றைக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்து வீட்டிலிருந்து கொஞ்சம் குழம்பு வாங்கி தந்திருக்கிறேன், இன்றைக்கு அந்த குழம்பு நன்றாக இருக்கிறது, அந்த பெண்ணுக்கு நீங்கள் தங்க வளையல் போட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்று கோபப்பட்டு விட்டாள். ஆகையினாலே பாராட்டுதல் என்பது ஏதோ ஒரு நிமித்தமாக, ஏதோ ஒரு விஷயமாக பாராட்டக்கூடாது. பாராட்டுவது இருக்கிறதை மனப்பூர்வமாக பாராட்ட வேண்டும். சமையல் செய்வது ஒரு கலை, அது அழகாக டைனிங் டேபிளில் எடுத்து வைத்து வைத்திருப்பது ஒரு கலை. பல வீடுகளை நாம் பார்க்கிறோம், அப்படியே சிதறி போய் கிடக்கும். எவ்வளவு அழகாக சமைத்திருந்தாலும் அதை அழகாக அப்படியே எடுத்து வைப்பது, அதனுடைய அந்த கிண்ணங்களை பார்த்தாலே நமக்கு சாப்பிட வேண்டும் என்று ஆசை வரும். பிறகு அதை பரிமாறுவது ஒரு கலை. இலை எப்படி போட வேண்டும், இலை எந்த பக்கத்தில் இருக்க வேண்டும், அதை பரிமாறுவது ஒரு அழகான கலை. சாப்பிடுவது ஒரு கலை. பல பேர் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கே பயமாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் ஒன்றாக்கிடுவான். அது ருசிச்சு என்ன டேஸ்ட், என்ன கூட்டு என்ன இருக்கிறது, பொரியல் என்ன இருக்கிறது, அவியல் என்ன இருக்கிறது, கறி என்ன இருக்கிறது என்று பார்த்து அதை அப்படி அந்தந்த பச்சடினா எப்படி சாப்பிடணும், ஊறுகாயை அள்ளி கொண்டு வந்து அப்படியே வச்சு கூட்டு மாதிரி சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவது ஒரு கலை. தலை பின்னி கொள்ளுவது ஒரு கலை. புஷ்பம் பூ வைத்து கொள்வது, பூ வச்சுக்கிறது ஒரு கலை இருக்கிறது. உடை உடுத்தி கொள்வது ஒரு கலை இருக்கிறது. அப்படி எந்த கலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த கலையினுடைய வடிவம் யாராக இருக்கிறாள், பராசக்தியாக தான் இருக்கிறாள். ஒரு வீடு, அந்த வீட்டை அழகாக சுத்தம் பண்ணி அந்த வீட்டை அழகாக எல்லாவற்றையும் அடுக்கி வைத்துக் கொள்வது, கோலம் போடுவது ஒரு கலை. சுத்தம் செய்வது ஒரு கலை, கோலம் போடுவது ஒரு கலை. ஆலயத்திற்கு போகிறோம், எத்தனை பேர் அழகான கோலங்களை போடுகிறார்கள். ஆலயத்தில் அலங்காரம் பண்ணி வைத்திருக்கிறாள், அது ஒரு கலை இல்லையா? சுவாமி அலங்காரம் பண்ணி வைத்திருந்தால்தான் நமக்கு பார்ப்பதற்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி எல்லா கலைகளுக்கும் யார் தாய், எல்லா கலைகளுக்கும் யார் நாயகி என்று கேட்டால் பராசக்தி தான் நாயகி. அப்போ தூய மனம், தூய எண்ணம், தூய சிந்தனை, பொறாமை இல்லாத சிந்தனை, அழுக்கார் இல்லாத சிந்தனை, அப்படி இருப்பவர்களால் தான் அதை ரசிக்க முடியும். அத்தகைய ஒரு உயர்ந்த தன்மை, அத்தகைய ஒரு உயர்ந்த நிலை. ஒரு நல்ல அழகான அமைதிக்கான ஓவியத்தை வரைய சொன்னான் மன்னன். பல பேர் வரைந்திருந்தார்கள், தெளிந்த நீரோடை வரைந்திருந்தார்கள், மலை பாங்கான பகுதியை வரைந்திருந்தார்கள், அழகான பூத்தோட்டத்தை வரைந்திருந்தார்கள், பல பேர் வரைந்திருந்தார்கள். ஆனால் ஒருவன் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி, அதிலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மரம், அந்த மரத்திலே ஒரு பறவை கூடு கட்டியிருக்கிறது, அதிலே முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகளுக்கு இறை ஊட்டி கொண்டிருப்பது போல ஒரு படத்தை வரைந்திருந்தான். எல்லா படங்களையும் அமைதியாக பார்த்துவிட்டு இந்த இடத்துல வந்து இதை பார்த்து விட்டு கொஞ்சம் கேள்விக்குறியோடு மன்னன் கேட்டான், இந்த இடத்துல எங்கே அமைதி இருக்கிறது? பயங்கரமாக நீர்வீழ்ச்சி விழுந்து கொண்டிருக்கிறது, நீர்வீழ்ச்சிக்கு இடையில் அந்த மரம் ஆடிக்கொண்டிருக்கிறது, ஆடிக்கொண்டிருக்கிற மரத்திலே எப்பொழுது சரிந்து விழுமோ என்று கூடிய சூழ்நிலையிலே அந்த பறவை இருக்கிறது, எப்படி அமைதி வரும் என்று கேட்டான். அவள் அந்த ஓவியன் சொன்னான், இந்த சூழ்நிலைக்குள்ளாக எவன் அமைதி காண முடியுமோ அவன்தான் கெட்டிக்காரன் என்று சொன்னான். அப்படி கலைகளை வளர்ப்பது, கலைகளை ரசிப்பது, கலைகளை ஒழுங்குபடுத்துவது, கலைகளை உணர்ந்து கொள்வது, கலைஞனாக வாழ்வது இருக்கிறதே, அது வாழ்க்கையினுடைய பரிசு.
மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான், பூ சேர்ந்தான் என்று சொல்லாமல் ஒரு நல்ல கலைஞனாக, ஒரு இசைக்கலைஞனாக, ஒரு ஓவியனாக, ஒரு நடிப்பவனாக, ஒரு மிக அழகான பேசுபவனாக, எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு கலைஞனாக வாழ்தல் என்பது பராசக்தி போட்ட பிச்சை, அவளுடைய கருணை தளித்த மிகப்பெரிய நன்கொடை. ஆகையினாலே எல்லா கலைகளுக்கும் நாயகியாகிய தேவி பரதேவதையை இந்த விடியற்காலையிலே வணங்குவதன் மூலமாக ஒரு நல்ல கலைஞனாக நாம் உருவாக வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த விடியற்காலையிலே செய்வோம். அத்தகைய அற்புதமான லலிதா சகஸ்ரநாம திருநாமம்தான் ஓம் கலாவத்யே நமஹ என்று சொல்லக்கூடிய திருநாமம். அந்த திருநாமம் நமக்கு கலைகளை அள்ளி வழங்கட்டும் என்று சொல்லி ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் அற்புத திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Oh, 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 oh